வஞ்சிக்கப்படுவார்கள் வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் one who is ignorant of the word of god is a candidate for deception நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் you have to hide the word of god in your heart so that you can live a holy life இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாயுகம் என்று வேதம் சொல்கிறது those who meditate the word day and night the bible says they will have success வாழ்வும் வசனமும் neglected ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக தியாகம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம் தியாகம் என்ற வார்த்தை நூற்றி தொண்ணூற்றி நாலு முறை பைபிளில் இருக்கிறது த வேர்ட் சாக்ரிஃபைஸ் இஸ் மென்ஷன்ட் யூஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் டைம்ஸ் இந்த பைபிள் தியாகம் செய்வதற்கு பயப்படுகிறவர்கள் கிறிஸ்தவ சீசத்துவத்திலே தேர முடியாது ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் வி see this த்ரூ அவுட் scriptures. வேதம் முழுவதும் தியாகம் என்ற காரியம் ஒரு வேல்யூவாக ஒரு மதிப்புள்ள ஒரு காரியமாக அது ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயமாக நாம் பார்க்க முடியும் மார்க்கு பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி நாலு வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க்ஸ் காஸ்பிள் சாப்டர் டுவெல் வேர்ஸ் ஃபார்ட்டி ஒன் டூ வேர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் அதில் ஒரு ஏழை விதவை போடுகிற காணிக்கையை குறித்து இயேசு சொல்லுகிற ஒரு அந்த காம்ப்ளிமெண்ட் அவர் மெச்சிக்கொள்ளுகிற காரியத்தை நீங்கள் கவனித்தால் ஆச்சரியமாக இருக்கும் நாற்பத்தி நாலாம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உரிய காரியத்தை போட்டுவிட்டாள் ஜீவனுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் எப்படி சாரி பாத்து விதவை வந்து தனக்கு இருந்த அந்த கடைசி ஆகாரத்தை தேவனுடைய ஊழியக்காரன் வந்து சொன்ன கொடுத்து விட்டாளோ அது நிமித்தம் தேவன் அவளை ஆசிர்வதித்தாரோ அதுபோல இருக்கிறது எனக்கு இந்த காரியம் கவனியுங்கள் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் நம்ம பொதுவாக யாரும் போட்டாங்கன்னா காணிக்க யாரும் கொடுத்தாங்கன்னா காணிக்க அந்த தொகையை வைத்து நாம் கணக்கிடுவோம் அவர்களுடைய ஜெனராசிட்டியே ஆனால் இயேசுவோ அவர்கள் கொடுத்ததை வைத்து அல்ல மீதி எவ்வளோ வைத்திருந்தார்கள் என்பதை வைத்து கணக்கு பார்க்கிறார் இன்ட்ரெஸ்டிங் வி கவுண்ட் ஹவு மச் பீப்புள் கேவ் பட் ஜீசஸ் கவுண்டட் வாட் ஷி கெப்ட் ஏழையான ஒரு விதவையும் வந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் ஒரு துட்டுக்கு சரியான ரெண்டு காசை போட்டால் ஆனால் நாற்பத்தி ஓராம் வசனம் பாருங்கள் ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் பணக்காரர்கள் அதிகமாக வந்து போட்டார்கள் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்களின் காணிக்கை காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார் ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான ரெண்டு காசை போட்டாள் அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து ஒரு லெசன் ஒரு படிப்பினை காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சி த சாக்ரிஃபைஸ் பார்ட் இஸ் பீங் கமெண்டட் தியாகம் அங்கே மெச்சிக்கொள்ளப்படுகிறது பாராட்டப்படுகிறது மகதோனியா சபை ஊழியத்திற்காக கொடுத்த மகதோனியா சபை ரெண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் மேலும் சகோதரரே கொருந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு போல் எழுதுகிறார் மகதோனியா நாட்டு சபையை குறித்து நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் த்ரூ டிபிகல்டி கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் வெல்தி பீப்பிள் கிடையாது பணக்கார சபை கிடையாது பணம் அதிக வசதிகள் உடைய விசுவாசிகள் இல்லை அந்த சபையிலே தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தில் அதன் நடுவில் சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் தாராளமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் In the midst of, uh, struggle அண்ட் poverty தே கேவ் ஜெனரஸ்லி அண்ட் தே கேவ் பியாண்ட் எபிலிட்டி தங்கள் திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் தியாகத்தை பார்க்கிறோம் அங்கே சாக்ரிஃபைஸ் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டுல இருபத்தி மூன்று தாவிது தேசத்திலே வாதை வந்திருக்கும் பொழுது அவன் பலியிடுவதற்காக ஒரு நிலத்தை வாங்குவதற்காக அரோனா என்ற ஒரு மனிதனிடத்திலே போய் அங்கே அவன் நிலத்தை வாங்குவதற்காக போகிறான் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஓர் நான் தாவீதை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு பார்வைக்கு நலமானபடி செய்வாராக ராஜா கொடுத்துட்றேன் இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான் வில்லிங் டு கிவ் ஐ எம் டு என்று அங்கே சொல்லுகிறான் ஆனால் இருபத்தி நாலாம் வசனம் பாருங்க அதற்கு தாவித ராஜா ஓர்ணானை நோக்கி அப்படி அல்ல நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கத்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி அதாவது நீ தியாகம் பண்ணணும்னு நினைக்கிற ஆனால் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது அதில் ஒரு தியாகமே இல்லாமல் சாக்ரிஃபைஸ்னால் என்ன சாக்ரிஃபைஸு அதுக்கு பேரே பலி அதுக்கு பேரே சாக்ரிஃபைஸு சாக்ரிஃபைஸில் சாக்ரிஃபைஸே இல்லாமல் இருந்தா எப்படி ஐ வில் பே என்று சொல்லி தாவித அந்த நிலத்திற்கு அறநூறு சேக்கல் நிறை பொன்னை ஒரு நானுக்கு கொடுத்து சாக்ரிஃபைஸ் தியாகம் பல பாட்டில் இந்த ஓல்ட் சாக்ரிஃபைஸ் பார்ட் டெஸ்டிமெண்ட் சாக்ரிபை லிவிங் அண்டர் த ஓல்டு கவர்னென்ட் யாத்திராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசரம் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக வெரி இன்ட்ரெஸ்டிங் மார்னிங் ஒரு சாக்ரிஃபைஸ் ஈவினிங் ஒரு சாக்ரிஃபைஸ் அண்ட் வித் சாக்ரிஃபைஸ் தியாகம் புதிய பாட்டில் நம்முடைய இயேசுனுடைய சிலுவை மரணம் அந்த தியாகத்தினாலே உண்டாகிற காரியம் என்பதை நாம் யாவரும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அது எப்பொழுதும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் கிறிஸ்தவத்தின் அடையாள சின்னம் என்று சொல்லக்கூடிய சிலுவை அது ஒரு தியாக சின்னம் த சிம்பிள் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் த கிராஸ் த கிராஸ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எப்பொழுதுமே தியாகம் என்ற ஒரு காரியத்தை செய்யாத இடத்திலே ஆசீர்வாதம் இருக்காது இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு போகிறீர்கள் யூ கோ டு யோர் சர்ச் சர்வீஸ் நீங்கள் சபைக்கு ஒன்பது மணிக்கு ஆராதனை என்றால் நீங்கள் ஒன்பது மணிக்கு போகிறீர்கள் அல்லது சிலர் லேட்டாக கூட போகிறீங்க அந்த பழக்கம் இருக்கக்கூடாது ஆராதனைக்கு நேரத்தோடு போகணும் கூடுமானால் சற்று முன்பாக போக வேண்டும் ஸோ நீங்கள் ஒன்பது மணி ஆறாவது மணிக்கு ஒன்பது மணிக்கு போகிறீங்க ஆனால் நீங்கள் போகும்பொழுது அங்கே சேர் கரெக்டாக இருக்குது அங்கே ப்ரொஜெக்டர் கரெக்டாக இருக்குது அங்கே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக இருக்குது அங்கே வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு சிலர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இங்கே ஆராதனைக்கு வருகிறவர்கள் சம்டைம்ஸ் கேன் கம்ப்ளைன் பட் டெல் யூ பிஃபோர் யூ கேம் டு தி சர்வீஸ் தேர் வேர் மெனி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் பிரியமானவர்களே எங்களுக்கு கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக எங்களுக்கு ஓன் பிளேஸ் கிடையாது சென்னையில் திருச்சபைக்கு சொந்த இடம் கிடையாது சொந்த இடம் கிடையாதுங்கிறது மட்டும் கிடையாது வாடகைக்கு கூட பெர்மனண்டான இடம் கிடையாது லாஸ்ட் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வி ஆர் ரெண்டிங் ஹால் ஃபார் டூ டு த்ரீ ஹவர்ஸ் எவ்ரி சண்டே ஆகவே நாங்கள் அந்த எட்டு மணி ஆராதனைக்கு நாங்கள் செட் பண்ணுவதற்கு வி நீட் அபவுட் டூ அவர்ஸ் யோசிச்சு பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு காலையில் ஆறு மணியிலிருந்து பல காரியங்களை செட் பண்ண வேண்டிய பொறுப்பு வரும்பொழுது டீ கொடுக்கறதற்கு டீ போடுகிறவர்கள் அங்கே ஸ்டேஜில் எல்லா காரியங்களையும் ரெடி பண்ணுகிறவர்கள் ஆராதனை முடிந்த பிறகு அடுத்து வேறு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த ஹாலில் உடனே எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் வைக்க வேண்டும் சில வாலண்டியர்ஸ் காலில் ஆறு ஆறரை மணிக்கு வந்து முடிந்த பிறகு எங்களுக்கு ஆராதனை பதினொரு மணிக்கு முடிந்தால் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு மணி நேரம் இருந்து போக வேண்டும் சில சபைகளிலே ரெண்டு மூன்று ஆராதனைகள் இருக்கும் பொழுது வாலண்டியர்ஸ் தி ஒர்க் சி இதையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது சொல்லுவாங்க எப்பொழுதுமே இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் இருபது சதவிகித மக்கள் எண்பது சதவிகித வேலையை செய்வார்கள் என்றும் இருபது சதவிகித ஆட்கள் எண்பது சதவிகித வேலைகளை செய்வார்கள் என்றும் பிறகு எண்பது சதவிகித மக்கள் இருபது சதவிகித வேலையை செய்வார்கள் என்றும் பொதுவாக ஒரு டீமில் இருந்தால் இப்போ ஸ்போர்ட்ஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் என்று எடுத்துக்கொண்டாலும் பேட்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் உட் ஹவ் ஸ்கோர்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ரன்ஸ் நீங்கள் பேங்க் என்று எடுத்துக்கொண்டால் பேங்கில் இருக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் உட் ஹேவ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி மனிதர் சர்ச் என்று எடுத்துக்கொண்டால் காணிக்கை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் காணிக்கை டுவெண்ட்டி பர்சன்ட் மக்களால் தான் வந்திருக்கும் சபையில் செயல்படுகிற விசுவாசிகள் யார் என்று பார்த்தால் விசுவாசிகள் தான் எயிட்டி பர்சன்ட் ஊழியங்களை செய்வார்கள் சாப்பாட்டுக்குன்னு ஒரு இடத்துல நீங்க எயிட்டி பர்சன்ட் சாப்பாட்டை சாப்பிடுவார்கள் எயிட்டி பர்சன்ட் வேலையை செய்கிறார்களே அவர்கள் தான் தியாகம் செய்கிறவர்கள் அவர்கள் தான் முன்னுக்கும் வருவார்கள் வாழ்க்கையிலே

ஸ் இந்தியா ஃப்ரீடம் இந்தியாவில் சுதந்திரம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து ஆட்டிடியூட் அப்போ பவுல் சொல்லுகிறார் அதாவது உரிமை என்று ஃபைட் பண்ணாமல் விட்டு கொடுக்கறதற்கு ஆயத்தம் என்ற மனப்பான்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் த த்ரீ கிரேட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்தின் மூன்று தியாகம் காட் கேவ் அப் ஹிஸ் சன் பிதாவாகிய தேவன் தமது மகனை தந்தார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் காட் கேவ் அப் ஹிஸ் சன் தஸ்ட் சாக்ரிஃபைஸ் இன் கிறிஸ்டியானிட்டி நம்பர் டூ ஜீசஸ் கேவ் இம்செல் அப் இயேசு தன்னையே கொடுத்தார் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஜான் சாப்டர் டென் வேர்ஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் இயேசு தன்னையே தந்தார் மூன்றாவது பெரிய தியாகம் என்ன தெரியுமா எதிர்பார்க்கப்படுகிறது ஐஎம் டு கிவ் மை செல்ஃப் அப் நான் என்னையே ஒப்புக்கொடுக்க வேண்டும் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு இயேசுவின் சீஷர்கள் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் தங்களை வெறுத்து அவர்கள் தங்களுடைய சிலுவை சுமக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் பிதாவாகிய தேவன் ஒரே பிரான குமாரனை கொடுத்தார் குமாரனாகிய இயேசு தன் ஜீவனையை கொடுத்தார் இயேசுவை பின்பற்றுகிற கத்தருடைய பிள்ளைகள் நாம் நம்மையே கொடுக்க வேண்டும் ஆல் ஜெனுவின் ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டிய மூன்று தியாக ஒப்புக்கொடுத்தல்கள் கொடுத்தல்கள் த்ரீ சாக்ரிஃபிஷியல் கமிட்மெண்ட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எனி ஜெனியின் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் இயேசு என்ற நபருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் இயேசுவின் திட்டங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் இயேசுவின் ஜனங்களுக்காக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் We must commit to the person Jesus Christ. We must commit to the plan of Lord Jesus Christ. We must commit to the people for Lord Jesus Christ. Andavare kage arpanam, arupani kage arpanam, aliyum janangalikage arpanam. kage அருட்பணிக்காக தியாகம் அழியும் ஜனங்களுக்காக தியாகம் வி ம சாக்ரிஃபைஸ் ஃபார் த மாஸ்டர் வி ம சாக்ரிஃபைஸ் ஃபார் த மிஷன் வி ம சாக்ரிஃபைஸ் ஃபார் த மேசஸ் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் மிஷினரியாக மறித்த டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவிலே நெடுநாள் வாழ்ந்ததை அநேகர் தியாகம் என்று சொல்லுகிறார்கள் அது தியாகம் அல்லவே அல்ல இது நான் செலுத்த வேண்டிய கடன் என் மேல் விழுந்த கடமை இன்னும் சொல்ல வேண்டுமானால் இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய சுாக்கியம் அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை இயேசுவின் தியாகத்தை உண்மையாய் புரிந்து கொண்டவர்கள் எனது தியாகத்தை பற்றி பெரிதாக பேச மாட்டார்கள் என்று அவருடைய தியாகத்தை குறித்து பேசுகிறோட வாயை கூட அடைக்கிறது போல பேசிவிட்டார் அமேசிங் ஆண்டவருக்காக நம்மை ஒப்புக்கொடுக்கிற ஒரு தியாகம் ஆணுடைய திட்டங்களுக்காக ஒப்புக்கொடுக்கிற ஒரு தியாகம் அதான் மிஷினரிகள் புறப்பட்டு போகிறார்கள் இல்லையா தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு போகிறார்கள் மிஷினரிகள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பல காரியங்களை நான் சொல்ல முடியும் அடுத்த எபிசோடில் வில்லியம் கேரியினுடைய தியாகத்தை குறித்தும் நம்முடைய மிஷினரிகளுடைய தியாகத்தை குறித்தும் நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் கவனியுங்கள் தியாகம் என்ற காரியம் ஆண்டவருக்காக ஆண்டருடைய திட்டத்திற்காக அழியும் ஜனங்களுக்காக ஆண்டவருக்காக அருட்பணிக்காக அழியும் ஜனங்களுக்காக இந்த காரியத்திற்கு நீங்கள் தியாகம் செய்கிறது உண்டா ஆண்டவருக்காக நீங்கள் செய்த தியாகம் என்ன ஆண்டவருடைய திட்டங்கள் அருட்பணிக்காக நீங்கள் செய்த தியாகம் என்ன அழியும் ஜனங்களுக்காக நீங்கள் செய்கின்ற தியாகம் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சீசத்துவம் ஆண்டவருக்காக தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிற மனப்பான்மை அழியும் ஜனங்களுக்காக தியாகம் செய்கிற ஒரு மனப்பான்மை தேவனுடைய திட்டங்கள் அருட்பணிக்காக தியாகம் செய்கிற ஒரு மனப்பான்மை சிங்கப்பூர் தேசத்தில் நல்ல கவனிங்க பத்தாயிரம் பிளாக் ஹவுசிங் பிளாக்ஸ் இருக்கிறது நான் அங்கே இருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பத்தாயிரம் பிளாக் ஹவுசிங் பிளாக்ஸ் முழு சிங்கப்பூரில் எல்லா மக்களையும் ஆண்டோருடைய அன்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற லவ் சிங்கப்பூர் திட்டம் எல்லா சபைகளும் இணைந்து செய்கிறார்கள் அதில் பங்கெடுக்கிற ஆக்டிவ் திருச்சபைகள் அந்த லீடர்ஷிப்பு அதில் இருந்த பல ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று எல்லா ஹெச்டிபி பிளாக்ஸ்லேயும் ஒரு டைனமிக் கேர்செல்ஸ் இருக்கணும் ஒரு டைனமிக் கேர்செல் இருக்கணும் ஒரு நல்ல பராமரிப்பு குழு இருக்கணும் ஒரு லைட் ஹவுஸ் ஆஃப் ஹோப் இருக்கணும் என்று பிளான் பண்ணினார்கள் ஸோ பங்கெடுக்கிற திருச்சபைகள் எல்லார்கிட்டையும் கேட்டு எந்தெந்த பிளாக்ல உங்களுக்கு செல் குரூப் இருக்குன்னு சொல்லி கணக்கெல்லாம் போட்டு எந்தெந்த பிளாக்ஸ்லலாம் அந்த பார்ட்டிசிபேட்டிங் சர்ச்சஸ் மூலமாக செல் குரூப் இல்லை அந்த எஸ்டிமி பிளாக்ல என்று கணக்கெடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செல் குரூப்பில் அதாவது பார்ட்டிசிபேட்டிங் சர்ச்சஸ் மூலமாக அங்கே செல் குரூப் இல்லை என்பதை கணக்கெடுத்து இப்பொழுது ஒரு சர்ச்சில் ஃபேத் கம்யூனிட்டி பேப்டிஸ்ட் சர்ச்சில் அந்த பாஸ்டர் லாரன்ஸ் காங் சேலஞ்ச் பண்ணுகிறார் விசுவாசிகளுக்கு இங்கே பாருங்க இந்த பிளாக்ஸ்லாம் நம்ம ஆஃபீஸில் நீங்கள் கேட்கலாம் செல் குரூப் இல்லை கேர்சல்ஸ் இல்லை ஒரு டைனாமிக் விட்னஸிங் கம்யூனிட்டி அங்கே இல்லை நான் நம்முடைய சபை மக்களை சேலஞ்ச் பண்ணுகிறேன் உங்களுடைய வீடுகளை நீங்கள் விற்று நீங்கள் இந்த பிளாக்ஸில் வீடு வாங்க முடியுமா நாம் அங்கே ஒரு கேர்சல் பிளான் பண்ணுவதற்கு தட்ஸ் தட்ஸ் ஹியூஜ் ஹியூஜ் கால் பட் கெஸ் வாட் ரெஸ்பாண்டட் அதாவது ஒரு வீடை விற்று இன்னொரு வாங்கும் பொழுது சம்டைம்ஸ் யூ மைட் லூஸ் மணி அதாவது நீங்க நல்லா இருக்கிற வீடு காஸ்ட் கம்மியா இருக்கிற வீடு என்று அல்ல மிஷனுக்காக நீங்கள் மூவ் பண்ணுகிறது எத்தனை பேர் அப்படி மூவ் பண்ணுகிறார்கள் ஒரு இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா சம்பளம் நிறைய கிடைக்குதுன்னா உடனே வேலை டிரான்ஸ்ஃபர் பாஸ்டர் நான் பாம்பேக்கு போகிறேன் பாஸ்டர் ப்ரொமோஷன் ஆகிடுச்சு பாஸ்டர் டபுள் சம்பளம் பாஸ்டர் சோத்ரா பாஸ்டர் கம்மிடுவாங்க ஆனால் பாம்பேயில் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறோம் ஒரு நாலு குடும்பம் போகிறீங்களா அங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வாங்குகிற சம்பளத்தை விட அங்கே கொஞ்சம் கம்மி சம்பளம்னாலும் பரவாயில்ல ஆனால் அந்த சபைக்கு நான் ஆதாரமாக இருக்க போகிறேன் போகிறார்களா விசுவாசிகள் ஆண்டவருடைய பணிக்காக தியாகம் செய்கிற விசுவாசிகள் எவ்வளவு பேர் ஆண்டவருக்காக தியாகம் அருட்பணிக்காக தியாகம் மிஷினரிகள் ஒவ்வொருவரும் வட இந்தியாவிற்கு போகிறவர்கள் செய்கிற தியாகத்தை நான் பேசிக்கொண்டே இருக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் மினிஸ்ட்ரி தட் காஸ்ட்ஸ் நத்திங் அக்கம்ப்ளிஷஸ் நத்திங் விலைக்கிரயம் செலுத்தாத எந்த ஊழியமும் சாதனையை காணாது சாதனையை காணாது அழிந்து போகிற மக்களுக்காக மூன்றாவது தியாகம் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக தியாகம் செய்ய வேண்டும் அருட்பணிக்காக தியாகம் செய்ய வேண்டும் அழியும் ஜனங்களுக்காக இயேசுவை அறியாத ஜனங்கள் குக்கிராமங்களிலே இருக்கிறவர்கள் சபையில்லாத கிராமங்களிலே இருக்கிற மக்கள் அவர்களுக்கு போய் இயேசுவை சொல்வதற்கு நாம் செய்யக்கூடிய தியாகம் என்ன விழுப்புரத்தில் சபையில்லாத கிராமங்களிலே சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற திட்டத்தை போட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே சபையில்லாத கிராமங்களிலே சபைகளை ஆரம்பிக்க சில திட்டங்களை போட்டு செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் முழு இந்தியாவிலே செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம் அதையெல்லாம் நீங்கள் அறியும் பொழுது அதில் என்னுடைய பங்கு என்ன என்று கேட்டு செயல்படக்கூடியவர்கள் உண்டா ஒட்டுமொத்தமா முழு திருச்சபையும் இதில் ஈடுபட்டால் தான் நாம் இந்த வேலையை துரிதமாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் என்ன தியாகம் பண்ணுகிறீர்கள் வலதுகை இடதுகை வித்தியாசம் இல்லாத மக்கள் என்று யோனா இடத்திலே ஆண்டு சொல்லுகிறார் நினைவே பட்டணத்தின் மக்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரு ஆமேன் ஊழியத்திற்காக நேரத்தை தியாகம் செய்யவும் பணத்தை தியாகம் செய்யவும் ஆகாரத்தை தியாகம் செய்யவும் தூக்கத்தை தியாகம் செய்யவும் வசதி வாய்ப்புகளை தியாகம் செய்யவும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது சவால் கொடுக்கும் பொழுது வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது உந்துதலை கொடுக்கும் பொழுது நாம் விட்டுக் கொடுக்குறோமா ஆமேன் எங்களுக்கு உண்டாகிற ஆறுதலினாலே நாங்கள் பிறருக்கு ஆறுதல் சொல்லும்படி நாங்கள் உபத்திரவப்பட்டோம் என்று பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகியும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் வாட் வி கோ த்ரூ த டிஃபிகல்டி இஃப் தட் இஸ் டெ பெனிஃபிட் சம்படி எல்ஸ் இட்ஸ் ஓகே we are ஹாப்பி டு கோ த்ரூ what we are கோயிங் த்ரூ இந்த விதமான ஆட்டிடியூட் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில் குறைவு என்று தான் நான் கருதுகிறேன் இப்படிப்பட்டதான சிந்தை கிறிஸ்தவத்தில் அதிகம் இல்லை என்றுதான் நான் வேதனையோடு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே சாக்ரிஃபைஸ் இஸ் a வேல்யூ தட் பைபிள் செலிப்ரேட்ஸ் மே you and ஐ கிவ் ourselves to sacrificing சாக்ரிஃபைஸிங் ஃபார் for ஃபார் for work ஒர்க் அண்ட் ஃபார் ஹிஸ் காஸ் ஐ மீன் அவருக்காக ஆண்டவருக்காக அருட்படிக்காக அழியும் ஜனங்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஜோமன்லாமா தகப்பனே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஃபார் த சேலஞ்ச் தேங்க்யூ லார்ட் ஃபார் யோர் வேர்ட் வாழ்வும் வசனம் நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்களுக்கு ஆசிர்வதிக்கிறீர் நமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாங்கள் தியாகம் செய்ய பயப்படாமல் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ மறுபடியும் நாளை தினத்திலே சந்திக்கிறேன் you wow.